கர்நாடக மக்களால் கமிஷன் சர்க்கார் என்று துரத்தி அடிக்கப்பட்ட பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் உள்ளே வருவதற்கு தங்களுடைய தேர்தல் வேலையை துவக்கியிருக்கிறார்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கும் ஒடுக்குவதற்கும் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக இன்றைக்கு அமைச்சர் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என்று சொன்ன பிறகும் கூட அவர் மீது கடுமையான நடவடிக்கைகளையும் மன உளைச்சலையும் தந்து இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது சாவர்கர் இயக்கம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. எத்தனை விதமான அடக்குமுறைகளையும் மிரட்டலையும் எதிர்கொண்டு துணிந்து நின்ற இயக்கம் என்பது பாஜகவிற்கு நிச்சயமாக தெரியப்போவதில்லை. ஆனால் ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்களை அமலாக்கத்துறை எந்த அளவிற்கு விசாரணை செய்து அவர் நட்பு பாராட்டிய பிறகு அவரை அமைதியாக இருக்கவிட்ட இதே பாஜக தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய பாசிச மனப்பான்மையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர்களும் இன்றைக்கு கடுமையாக கண்டனம் செய்திருக்கிறார்கள். ஒரு ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய நடவடிக்கைகளை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் அதற்கான முடிவுரையை பாஜகவிற்கான முடிவுரையை மக்கள் எழுதுவார்கள்.